மூணு நாளைக்கு கிடக்குறேன், மூணு நாளா கிடக்குறேன், கையெல்லாம் ஊறிட்டு இருக்குது பாரு அவருக்கு. மூணு நாளா கிடக்குறாரு பல ஆளு, கையெல்லாம் ஊறிட்டு இருக்குது. நம்ம நம்ம அவருக்கு கால் தவறி 120 அடி ஆழ கிணற்றில் விழுந்த முதியவர் 3 நாட்களுக்கு அப்புறமா உயிரோடு மீட்கப்பட்டிருக்க இந்த சம்பவம் இப்ப பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. புதுச்சேரியில 120 அடி ஆழ கிணற்றில் விழுந்து 3 நாட்களா உயிருக்கு போராடிய முதியவரை தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் SS நகரை சேர்ந்தவர் தான் 70 வயதான பாவாடை. கடந்த 10ஆம் தேதி புதுச்சேரியில மடுக்கரையில இருக்க உறவினர் வீட்டுக்கு சென்ற பாவாடை அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு புறப்பட்டிருக்காரு. மடுக்கரையில இருந்து பட்டாம்பாக்கம் போற சாலையில போன போது திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. இந்த மழைக்காக சாலையோரம் இருக்க ஒரு விவசாய நிலத்தில இருந்த மரத்தோட கீழே பாவாடைன்ற இந்த முதியவர் ஒதுங்கி நிக்க முயன்றிருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா பக்கத்துல இருந்த 120 அடி ஆழ கிணற்றுல தவறி விழுந்துட்டாரு. கிணற்றுல 2 அடி மட்டும்தான் தண்ணீர் இருந்திருக்கு. பாவாடை அபாய குரல் எழுப்பி உதவி கேட்டிருக்காரு. ஆனா ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில அவர் விழுந்ததால அவரோட சவுண்ட் யாருக்குமே கேட்காம போயிருக்கு. உதவி கேட்டு கேட்டு கத்தி கத்தி மயக்கமே அடைஞ்சிட்டாரு. நேத்து காலையில மயக்கம் தெளிஞ்சதும் எழுந்த அந்த முதியவர் மீண்டும் அபாய குரலை எழுப்பி உதவியை நாடிருக்காரு. அப்போதான் சாலையில போன சிலர் அவரோட குரலை கேட்டு கிணற்றை எட்டி பார்த்தவங்க அந்த முதியவரை பார்த்துட்டு மடுக்கரை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நிலைய அதிகாரி கார்த்திகேயனோட தலைமையிலான குழு வந்து முதியவரை ஏணில வைத்து கட்டி பத்திரமா மீட்டு இருக்காங்க. நெத்தியில காயத்தோடு இருந்த அந்த முதியவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அதுக்கப்புறமா பட்டாம்பாக்கம் கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் மூலியமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. 120 அடி ஆழ கிணற்றுல விழுந்து முதியவர் 3 நாட்களுக்கு அப்புறமா உயிரோட மீட்கப்பட்டிருக்க இந்த சம்பவம் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. கையில ஊறிட்டு இருக்குது அவருக்கு.